வெல்கம் டு அம்மாஸ் ப்ளூ ஏப்ரன். இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறேன்னா, ஒரு நண்டு வச்சு, அதாவது கிராப் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறேன். இந்த சீசனுக்கு வந்து ஏத்த மாதிரி, அதாவது இந்த குளிர்காலம் இருக்கீங்களா, மழைக்காலம் குளிர்காலம், அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்லா அதுக்கு சூட்டபிளா இருக்க மாதிரி இந்த டிஷ். ரொம்ப உடம்புக்கு நல்லது, இந்த சீசன்ல செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கோல்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்ப வந்து நண்டு வந்து ஃப்ரை தான், அதாவது பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ண போறதான் பாக்குறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நண்டு வந்து நீங்க வந்து இந்த சீசனுக்கு, அதாவது இந்த குளிர்காலத்துக்கு மழைக்காலத்துக்கு அது மாதிரி சீசனுக்குலாம் வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதாவது பெப்பர் போட்டு மேக்சிமம் நீங்க பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அந்த கோல்டெல்லாம் சளியில கூட வெளில வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிலோ நண்டு வாங்கினேங்க. ஒரு கிலோ நண்டு வாங்கி அதை வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதை வந்து ரெண்டா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நான் வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அங்கேயே இவ்வளோ சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் வாஷ் பண்ணுறப்ப அந்த உள்ள இருக்க ஃப்ளஷ் எல்லாம் வெளில போயிடும். அதனால நான் வந்து பாதி பாதியாக வந்து நண்டை வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நான் அருவாமனையில் வந்து எனக்கு கட்டியில் வச்சோம். இது மாதிரி சின்ன சின்னதாக, அதாவது ஒரு நண்டை வந்து பாதி அதுக்கும் பாதி அது மாதிரி பீஸாக போட்டுட்டு போட்டிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த உப்பு காரம் நல்லா உள்ளார எல்லாம் நல்லா இறங்கும், நல்லா ஒரு டேஸ்ட் வரும். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், பெரிய வந்து ரெண்டு எடுத்து நல்லா பெருசு பெருசாக இதை அரைக்க தான் போறோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி தான் ரெண்டு வச்சிருங்க. அது இதையும் அரைக்க தான் போறோம். பூண்டு வந்து ஒரு 10-15 பல் எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கிறோம் நம்ம. அப்புறம் மிளகு, மெயினான காரம் வந்து மிளகு தான். இது வந்து 2 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு காரம் நிறைய வேணா நீங்க காரம் வந்து உங்க இஷ்டம், நீங்க ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், இது வந்து சாம்பார் பொடி தாங்க, சாம்பார் மிளகாத்தூள் இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா எடுத்துக்கணும். இது வந்து தேங்காங்க, தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லாத்தையும் வந்து கடைசியா வந்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி அதில் போட்டுடணும், அவ்வளவுதாங்க. அப்புறம் வந்து தாலி, இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் இவ்வளவுதாங்க. ஒரு தாளிக்கிறப்ப கொஞ்சம் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணோம், அது வாசனையா இருக்கு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறது கொஞ்சமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப வந்து நல்லா வந்து பேஸ்டா அரைச்சிட்ட பாருங்க. இது மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இப்ப எல்லாத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல இது தேவையான அளவு சால்ட் போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, இதெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆத்து பண்ணுங்க, இதுல கையில பண்ண சமயத்துல நண்டோட அந்த கால் வந்து குத்திடும். இல்லைன்னா நீங்க கரண்டி கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா பண்ணுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டியது இல்லைங்க. இப்ப நீங்க வெங்காயம் கட் பண்ணிட்டு அடுப்புல கடாய வச்சுட்டு தேங்காயை அரைச்சி வச்சிங்கன்னா சரியா இருக்கும். 5 மினிட்ஸ் ஆகும், அப்ப நீங்க அப்படியே தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறத காமிக்கிறேன் பாருங்க. அடுப்புல வந்து கடாய வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுட்டேன். இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சின்னதா வெங்காயம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதை வந்து கட் பண்ணிருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. Thank you.
ஃப்ரை ஆனா போதுங்க. இதுல வந்து இந்த மேரினேட் பண்ணி, அதாவது மேரினேட்ல பிசைஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா நண்டு, அந்த மிக்சர் வந்து இதுல போட்டுருவோம். வெங்காயம் எண்ணெயோட சோம்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா நீங்க மிளகு காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுங்க, மிளகு தான் ஜாஸ்தி போட்டுங்க. அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது வந்து இந்த தொக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொக்கை வந்து போட்டு நீங்களால கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணணும். அந்த தொக்கை போட்டு நீங்கள் சாதத்தை போட்டு பெசன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சிம்லே வச்சு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க, வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க இப்போ வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் வந்து என்ன பண்ண, ரெண்டு தடவை வந்து கிளறி விட்டேன். ஏன்னா அடியில் இருக்கெல்லாம் வெந்திருக்கும், மேல இருக்கிறதுக்கு வேகணும் இருக்கிறதுக்காக ரொம்ப தண்ணி போடல பாத்தீங்களா. அதனால அடியில கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டோம்னா மேல இருக்கல அடியில போயிட்டு கொஞ்சம் வேகும். ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து 3 மினிட்ஸ் வந்து நான் கிளறி விட்டுட்டேன். பாருங்க இப்ப நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இதுல போடும். கொஞ்சம் கொரகொரப்பா தாங்க அரைச்சு வைக்கணும், ரொம்ப நைஸா வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க விட்டுருங்க, பரவாயில்ல. தேங்காய் போட்டதா டேஸ்டா இருக்கும். சும்மா அந்த ஜாரை வந்து தேங்காய் இதெல்லாம் கை விட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டேன், ரொம்ப போடல. இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க, கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. இப்ப வந்து காரம் வேணா நீங்க மிளகு தூள் போட்டுக்கலாம், உப்பு வேணா கூட போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டதுனால நம்ம கொஞ்சம் காரம் எல்லாம் குறைஞ்சிருக்கும் கொஞ்சம், அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்படியே ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா ஒரு துக்கு மாதிரி வந்துச்சு பாத்தீங்களா, வெந்திருக்கும் நல்லாவே. இப்போ வந்து இதுல கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுறேன். இது வந்து இது இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த துக்கு எடுத்து சாதத்தை போட்டு பெசஞ்சு சாப்பிடலாம், கொஞ்சம் காரமா தான் இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல இன்னும் ட்ரையா வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும், நீங்க அப்படி கூட சாப்பிடலாம். இது ஒரு அப்படியே கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிராப் வந்து பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது, கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.